ஓம் நமச்சிவாயா. அன்பின் ஊற்று, அறிவின் சிகரமே, பண்பின் கொழுந்தே, பாச திருவிளக்கே, நண்பனாய், நாயகனாய், நல்லதொரு எடுபிடியாய் என்றும் உடனிருந்து அருளுதி சிவனே. எல்லாம் வல்ல எம்பெருமான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற திருத்தலத்திலே ஆதி காலத்திலிருந்து அனாதி காலத்திலிருந்தே இங்கே அருள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திற்கு பெயர் இஞ்சிமேடு பெரியமலை என்பது. பெரியமலை என்பது மிகவும் உயர்ந்தோங்கி இருந்த ஒரு மலைக்கு பெயர்தான் பெரியமலை. இன்று நீங்கள் பார்ப்பது ஒரு சிறிய குன்று. பெயர் காரணத்தை பார்த்தால் பெரியமலை. இது ஒரு காலத்தில் கிரதாயுகத்திலே இமயமலைக்கு நிகரான மலையாக இருந்தது என்றோம். கிரதாயுகத்திலே சிவ பார்வதியர் திருமணத்தை திருவிளையாடலாக நடத்திய போது அங்கே தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் குழுமிய போது மலை அதிர்ந்து பூமியில் சென்று விட்டதாகவும் தென்புலம் தூக்கி கொண்டதாகவும் இதை சரி செய்ய தேவர்களெல்லாம் சிவபெருமானிடம் முறையிட்ட போது அவர் அகத்திய மாமுனிவரை தெற்கே சென்று நீக என்று பணித்தார். அவர் ஆகாய மார்க்கமாக வருவதற்கு முன்னால் சிவபெருமானை வணங்கி ஐயனே உம்முடைய திருமண காட்சியை காண வேண்டுமே என்று வேண்டுதல் வைக்க, உன்னுடைய விருப்பம், நீ எங்கிருந்தாலும் திருமண காட்சியை பார்க்கின்ற பாக்கியத்தை அளிக்கிறேன் என்று அருள் புரிந்தார் எம்பெருமான். அதனால் அவர் ஆகாய மார்க்கமாக இந்திய சாத்புரா மலைகளை தாண்டி இந்த தெற்கே வந்தபோது விண்ணோக்கி இருந்த மலையை பார்த்து வணங்கினார். அப்பொழுது நந்தியம்பெருமான் அவருக்கு காட்சி தந்தார். அதிலிருந்து அவருக்கு தெரிந்து கொண்டார், என்னுடைய குருநாதர் நந்தியம்பெருமான் எனக்கு ஆணையிடுகிறார், இந்த மாமலை மீது தான் நான் நிற்க வேண்டும் என்று மேலிருந்தே இந்த மலையை வணங்கி கீழே இறங்கி வந்தார். வந்து இந்த மலை மீது நின்றபோது மலை பூமியில் இறங்கிவிட்டது. மீண்டும் வணங்கினார். சிவ பார்வதியுடைய திருமணம் காட்சி தெரிந்தது. இப்படியாக அகத்திய மாமுனிவர் வந்து இந்த மலை மேல் நின்றதனால் இது பூமியில் அழிந்து விட்டது என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் உயர்ந்தோங்கி இருந்த இந்த மாமலைக்கு பெயர்தான் பெரியமலை. இந்த மலையில் பல அற்புத காட்சிகளும் அந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது. 33 கோடி தேவர்களும் ரிஷிகளும் எம்பெருமான் பார்வதியோடு இங்கே தனித்திருந்த போது வந்து வணங்கி அருள் பெற்றதாகவும், அவர் ரிஷி முனிவருடைய தாகங்களை தணிக்க இங்கே ஒரு சுனையை ஏற்படுத்தியதாகவும், அந்த அற்புதமான சுனை நீர்தான் இன்றும் மக்களால் போற்றப்படுகின்ற அற்புத சுனையாக நின்று பல நோய்களை நீக்கின்ற அபூர்வ மருந்தாக இந்த கலியுகத்திலே காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அதை அருந்தி எல்லா நோய்களிலிருந்தும் புற்றுநோயிலிருந்தும் மக்கள் விடுபட்டு தெளிவாக வாழ்கிறார்கள் என்பதுதான் கலியுக மகிமை. நான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எனக்கு பின்னால் ஒரு தாழை மரம். இந்த தாழை மரமானது என்று தோன்றியது, எப்படி தோன்றியது என்பது எந்த வரலாறும் எங்களுக்கு இல்லை. ஆனால் நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது பார்த்தபோது இது 4 அடி உயரம் கூட இல்லை. என் தந்தையிடம் கேட்டேன், அவர் காலத்திலும் 4 அடி உயரம் இருந்ததாகவும் அவருடைய தந்தை அவருக்கு அப்படி கூறியதாகவும் கூறினார். ஆனால் தொன்று தொட்டு இது 4 அடி உயரத்திலேயே இந்த தாழை மரம் இருந்தது. இதை பற்றி நாங்கள் அப்பொழுதெல்லாம் எதுவும் நினைக்கவில்லை. ஆனால் காலப்போக்கிலே 1999 நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்தினோம். ஜூன் 16 அதற்கு முன்பாக 94 இந்த கோயிலை பற்றி ஆய்வு செய்து இங்கே இருக்கின்ற ஒரு அற்புதமான கல்வெட்டை கண்டெடுத்தோம். இந்த கல்வெட்டிலிருந்து மிக அற்புதமான பல செய்திகளை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த திருமணி நாயகி என்ற திருப்பெயரோடு திருமணி சேரவுடையார் என்று இந்த இறைவனுக்கு திருப்பெயர் இருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படி பல ஆய்வுகளை செய்து 94 இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே விளம்பரமாகியிருக்கிறது. 1126 அக்காலத்து சோழ அரசனாகிய விக்ரமாதித்ய சோழன் இங்கே மலை மீது செல்லுகின்ற 7 படிக்கற்களை நிறுவியிருக்கிறார். ஏனென்றால் இந்த மலைக்கு மேலே செல்வதற்கு வேறு வழி இல்லை. இரு பக்கமும் பள்ளமாக இருந்தது. இந்த குறுகிய பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்கு மக்கள் கஷ்டப்பட்ட போது அரசன் இந்த 7 படிக்கற்களை வெட்டி
மக்கள் மேலே ஏறுவதற்கு வழி செய்து கொடுத்தார். அது அவருடைய 8வது ஆண்டு நினைவு நாளாக ஆண்டு விழாவாக இருந்திருக்கிறது. இப்படி சோழ பேரரசன் விக்ரமாதித்ய சோழன் 1126 ஆண்டிலே பொறித்த கல்வெட்டு தான் இருக்கிறது. அதற்கு பெயர் திருக்களிற்றுப்படி என்று கல்வெட்டில் இருக்கிறது. நாடாகவே சித்தரித்திருக்கிறார்கள் கல்வெட்டிலே. இதற்கு இஞ்சிவேடு நாடு என்று பெயர் இருக்கிறார்கள். இஞ்சிவேடு நாடு என்பது வரலாற்றில் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் இஞ்சிவேடு நாடு என்று கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது திருவாலங்காடுடையான். திருவாலங்காடு என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற சிவனாலயம். அங்கேதான் நம்முடைய அம்மையார் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை காலால் தன்னுடைய தலையால் சென்று சிவபெருமானை அடைவதற்காக இருந்தபோது சிவபெருமான் கொடுத்த காட்சிப்படி அங்கே சிவபெருமானுக்கு காலடியிலே இருந்து பாடியதாகவும் அப்போதுதான் அற்புதமான நிகழ்வுகள் நடந்ததாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட புனித திருத்தலம் உள்ள திருத்தலம் இடம்தான். அந்த இடத்திலிருந்து வந்தவர் பெயர்தான் ஒரு சிற்பி. அவர் இந்த கல்வெட்டை செதுக்கியிருக்கிறார். இதெல்லாம் அந்த இருக்கிறது. இப்படி என் பின்னால் இருக்கிற தாழை மரத்தை பற்றி பிறகு கூறுகிறேன் விரிவாக. ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா.